ஸ்டேஜில் இருக்கிறவங்க, ஆடியன்ஸ், அப்புறம் ஊடக நண்பர்கள், அப்புறம் எம்ஜிஆர் ஜானகி காலேஜோட மாணவிகள் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். பேட்டைக்காலியோடைய ட்ரெய்லர் அது ஒரு மகளிர் கல்லூரியில் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஜல்லிக்கட்டுனா ஆண்களோட விளையாட்டு, அது ஒரு வீர விளையாட்டு அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் வந்து 5000 வருஷமாக இந்த கேம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குன்னா அது தமிழ்குடி பெண்களால் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. கலித்தொகையில் ஒரு பாட்டு இருக்கு, கொல்லேறு கோடஞ்சு வானை மறுமையும் உள்ளாலே ஆய மகள். அப்படின்னா இப்போ மாடு ஏறாத ஒருத்தனை அடுத்த ஜென்மத்தில் கூட அந்த பொண்ணு கல்யாணம் பண்ண மாட்டா அப்படின்னு, ஸோ என் மாட்டை குடி நான் உன்னை கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு ஆயிரக்கணக்கான வருஷமாக சொல்லி 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 இந்த கேமை வந்து வளர்த்துருக்காங்க. ஸோ அப்படி அதனால் வந்து பெண்களால் தான் இந்த கேம் இந்த 5000 வருஷமாக தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு, இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ். அதனால இதை நான் எல்லாருக்கும் நன்றி சொல்றதுக்காக, மேக்ஸிமம் ரொம்ப சீக்கிரமா அதை நான் முடிச்சிடுறேன், எல்லாருக்கும் நான் நன்றி சொல்றதுக்காக. ஏன்னா அது ஒரு பெரிய பயணம், யாரும் விட்டுறக்கூடாது, எல்லாரும் நன்றி சொல்லணும். எனக்கு வித்தியை கற்றுக் கொடுத்த என்னோட குரு வெற்றிமாறன் சார், அவருக்கு மேலே நான் நன்றி சொல்லணும். ஏன்னா எனக்கு 12 வருஷமாக அவரோட நான் ட்ராவலில் இருக்கேன். எனக்கு இந்த ப்ராஜெக்ட் இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு அவர் தான் காரணம். படைப்பு சுதந்திரம் கொடுத்தாரு, எனக்கு வழிகாட்டினாரு, நான் ஏதாவது தவறுகள் பண்ணால் அதை திருத்தினாரு. இந்த ப்ராஜெக்ட் நல்லா வந்திருக்கு அப்படின்ற பெருமையோ எது வந்தாலுமே நான் அதை அவருக்கு சமர்ப்பிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் அந்த குருக்கு நான் நன்றி சொல்லணும். அப்புறம் ஆஹாக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த ப்ராடக்டை அவங்க தான் ஐடென்டிஃபை பண்ணாங்க. காட்டில் முல்லை நிலத்தில் காடுகளில் நாடோடியாக தெரிஞ்சிட்டு இருந்த மனுஷன் ஒரு மாடை பிடிச்சி அடக்கின பிறகு தான் கலாச்சாரம் ஆரம்பிச்சது. அந்த கலாச்சாரம் ஆரம்பித்து கொடுத்த பூர்வக்குடி தமிழர்கள், அதனால் அந்த பிடிச்ச டெக்னிக்கை இன்னமும் வந்து விளையாட்டாக தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஜல்லிக்கட்டா அப்படிங்கிறத வச்சு ஒரு ஆவணப்படம் பண்ணும். அப்புறம் இந்த வாழ்வியலை வெகுஜன மக்களுக்கு படமாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கும் போகுது. நிறைய தயாரிப்பாளர்கள், நிறைய நடிகர்கள், நிறைய பேரை சந்தித்தோம். ஆனால் வந்து எல்லாருமே கொஞ்சம் தயங்கினாங்க. ஏன்னா இந்த படம் முழுக்கவே எந்த கிராஃபிக்ஸ் காட்சிகளுமே கிடையாது, எந்த அனிமேஷனும் கிடையாது, எந்த பொம்மை மாடும் கிடையாது. ரியலான ஜல்லிக்கட்டில் இறங்கி ஒரு படத்தை எடுமோ முடிவு பண்ணி இறங்கினது. அதுக்கு வந்து ஒரு பெரிய டைம் ஸ்பேன் எடுத்தது. அதுக்கு எல்லாருமே இது எடுக்கிறது வந்து கடினம், கடினம்னா மிக மிக கடினம். அதை வந்து எல்லாருமே ஒரு யோசிச்சுட்டு இருந்த டைமில் ஆஹா இதை ஐடென்டிஃபை பண்ணாங்க. அல்லு சார் இதை ஐடென்டிஃபை பண்ணார். ஆஹா டீம், அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணணும். ஆஹா டீமில் இருக்க எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணணும். இவ்வளோ இப்போ வரைக்கும் அவங்களோட சப்போர்ட்டில் இந்த ப்ராஜெக்ட் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், முக்கியமான 2 பேர் இருக்காங்க. வேல்ராஜ் சார், வேல்ராஜ் சார் வந்து எழுத்து வடிவத்தில் இருந்த இந்த ப்ராஜெக்டை சினிமாவை அடுத்த லெவலில் வந்ததுக்கு அவர் கடுமையாக உழைச்சார். ஏன்னா எந்த சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸும் இல்லை. ஒரு 500-600 மாடுக்கு மத்தியில் தான் போய் ஷார்ட்டே வைப்போம். அதில் 300 மாடு பாய்ச்சல் மாடாக இருக்கும். என்ன வேணால் நடக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம். அவ்வளோ ரிஸ்க்லாம் இருந்தது. அது விஷுவல் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும். அதில் வந்து எந்த தயக்கமும் இல்லாமல், அது அவருக்கு நான் பெருசாக எக்யூப்டாக கூட இல்லை, இருந்தாலும் அவர் வந்து அதை காட்சிப்படுத்தின விதம் விஷுவலாக இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டண்டிங்காக இருக்குது அப்படின்ற ஒரு பேர் வந்ததுன்னா அது கண்டிப்பாக அவருக்கு தான் சேரும். கடுமையாக அவருக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. மியூசிக் டைரக்டர் சந்தோஷ், அவர் இயல்பாகவே ஒரு கொண்டாட்டமான மனிதர். இந்த ப்ராஜெக்டில் அவர் இந்த அந்த ஜல்லிக்கட்டுன்ற கொண்டாட்டத்தை அவர் இன்னும் அதிக கொண்டாட்டமாக மாற்றி இசையில் அவர் ஒரு புது புது வாத்தியங்களெல்லாம் உருவாக்கி ஒரு அருமையான இசையை ஒன்று கொடுத்துட்ருக்காரு. அவருக்கு தேங்க் பண்ணணும். எடிட்டர் சுதர்ஷன், ஆர்ட் டைரக்டர் ராம தங்கராஜ், அப்புறம் நடிகர்கள், நடிகர்களை பற்றியில் நிறைய சொல்லணும். கிஷோர் சார் பண்ணியிருக்காரு. கிஷோர் சார் வந்து ரொம்ப எளிமையான மனிதர். அவர் வந்து இதே தான், ஒரு ஒரு இப்போ காலையில் 9 மணிக்கு ஒரு 500 மாடுலேருந்து 1000 மாடு வரைக்கும் அவுத்து விடுவாங்க. அது ஒரு 7 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே மலைகளில் எல்லாத்தையும் அதோடு போய் தான் நாங்கள் சினிமா எடுக்கணும். அப்போ அதுவுமே ரொம்ப ரிஸ்க்கு தான். அதில் வந்து ரொம்ப கடினம், கடினத்தோடு அவர் வந்து எந்த இதுவும் பண்ணாமல் 15 நாள் அவர் அதை பண்ணி கொடுத்தாரு. அவரோட துணிவு, அதுக்கு நன்றி சொல்லணும். அப்புறம் 2 நாயகர்கள் இருக்காங்க. 2 நாயகர்கள், ஒன்று வந்து கலையரசன், இன்னொன்று மேற்கு தொடர்ச்சி மலை ஆண்டனி. ஸோ என்னென்னா இதில் ஒன்று ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு என்ன சொல்லணும்னா, தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாரும் உண்மையாகவே பாய்ச்சல் மாட பிடிச்சது கிடையாது. அவங்க எந்த எல்லா படத்துலையுமே அதை டெக்னிக்கலாக பண்ணியிருப்பாங்க, அனிமேஷனாக பண்ணியிருப்பாங்க, இல்லை பொம்மை மாடு வச்சு பண்ணியிருப்பாங்க, எதுவும் பண்ணியிருப்பாங்க வைங்களேன். ஆனால் இவங்க 2 பேரும் கம்மி பண்ணும்போதே சொன்னது ரியலாக மாடு முடிக்கணும் அப்படின்னு. 2 பேரும் உண்மையிலேயே மாடு பிடிச்சாங்க.
காய்ச்சல் மூட இறங்கி குடிச்சாங்க. அந்த தைரியம் துணிவு அது அதுக்கு நான் அவங்களுக்கு நன்றி சொல்லணும். இதுல வந்து ஆண்டனி வந்து பல வாடிகள்ல இறங்கினாரு, தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருந்தாரு. அவரு கடுமையா உழைச்சாரு, எல்லா வாடிகள்லையும் அவரு மாடுபிடிக்கிற மாதிரி டோக்கன் வாங்கி டெஸ்ட் எடுத்து உள்ள வந்து வாடி பக்கத்துல நின்று பல காயங்கள் எல்லாருக்குமே நிறைய காயங்களை பட்டுதான் அந்த ஷாட்டுக்காக. ஒரு நாள் ஜல்லிக்கட்டுல இறங்கணும்னா ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் ஷாட் தான் கிடைக்கும். ஆனா அதுக்குள்ள நாங்க ஒரு 100 மாடுகிட்ட தப்பிச்சு போகணும். மொத்த குரூமே அப்படி இறங்குச்சு. ஸோ அதை இறங்கி எங்களுக்கு சப்போர்ட் பண்ண அந்த குரூ மெம்பர்ஸ் அவங்களுக்கெல்லாம் நாங்கள் தேங்க் பண்ணணும். அப்புறம் இல்லை ஒர்க் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. ரைட்டர் ராஜேஷ் கண்ணன், கோடைட்டர் முத்தம் இருக்காரு, செகண்ட் ஹேண்ட் கேமராமேன் மணிவண்ணன் இருக்கான், மேனேஜர் அசோக், இவங்களாம் வந்து கடுமையாக உழைச்சிருக்காங்க. அப்புறம் வந்து முக்கியமான 2 பேர் இப்போ என்னன்னா டெய்லி வந்து நாங்கள் நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடலாம், ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு மேடை இருக்காது, நான் சொல்லி தான் ஆகணும். இது ஏன்னா 4 வருஷம் கூட ட்ராவல் பண்ணுவாங்க, தினம் 200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம். திருச்சி, மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, குக்கிராமங்களில் எல்லை தெய்வங்களுக்கு, குலதெய்வங்களுக்கு, சாமிகளுக்கு, ஊர் சாமிகளுக்கு படையல் வச்சு நடக்கிற அத்தனை ஜல்லிக்கட்டுகளையும் இறங்கி நாங்கள் வந்து பதிவு பண்ணுவோம். அப்படி பதிவு பண்ணும்போது எனக்கு எல்லாத்துமே ஒரு ஒருங்கிணைச்சி கொடுத்த சதீஸ்வரன், அப்புறம் இதை இனிஷியேட் பண்ணி கொடுத்த மதம் முத்துக்குமார், சமயபுரம் பிரபு, இவங்க எல்லாருக்குமே நான் வந்து நன்றி சொல்லணும். அப்புறம் முக்கியமாக வந்து மாடுபிடி வீரர்கள், மாடுபிடி வீரர்களோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. விளையாட்டு வீரர்கள்னு சொல்லுவாங்க, ஆனால் மாடுபிடி வீரர்கள்ன்றவன் தான் நிஜ வீரனாக நான் பார்க்குறேன். ஏன்னா அவன் தின தினம் சாவை ஃபேஸ் பண்ணுறான். அவனோட ரத்தத்தை அன்னைக்கு மண்ணில் சிந்துனா மழை பெய்யுன்ற நம்பிக்கையில் அன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடக்கும். தெரிஞ்சே வந்து அவன் ரத்தம் சிந்துவான். ஒவ்வொருத்த உடம்புலையும் 100 தையல், 150 தையல். அவனுக்கு கடந்த காலமும் இல்லை, எதிர்காலமும் இல்லை, நிஜ காலத்தில் நின்று அவன் இதுக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவனாம் நிச்சயமாக அங்கீகரிக்கணும். ஏன்னா இது வந்து ஏதோ மாடை பிடிச்சாங்க, மாடை டார்ச்சர் பண்ணாங்க, மாடை வந்து பிடிச்சி ஏறுறாங்க இப்படிலாம் சொன்னாங்கன்னா உண்மை அது கிடையாது. மாடில் நிறைய வெரைட்டி இருக்குது. எதிர மாடு இருக்குது, போக்கு மாடு இருக்குது, சுத்து மாடு இருக்குது, ரைட்டில் பாயிற மாடு, லெஃப்டில் பாயிற மாடு, ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு வெரைட்டி. ரைட்டில் பாயிற மாடை நீங்கள் லெஃப்ட்லேருந்து பிடிக்கணும், லெஃப்டில் பாயிற ரைட்லேருந்து பிடிக்கணும், எதிர மாடை எதிரி பிடிக்கணும், போக்கு மாட்டை ஓடி பிடிக்கணும். இது நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. ப்ராப்பர் பயிற்சி எடுத்து இதுக்காகவே தங்கள் வாழ்க்கையை கொடுத்து ஒரு உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. அவங்கள வந்து அரசாங்கமும் அங்கீகரிக்கணும், அவங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த கடைசியா என்னன்னா இந்த படத்தை ஏன் பார்க்கணும், இந்த சீரீஸை ஏன் பார்க்கணும் அப்படின்னா, ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது, லட்சக்கணக்கான பேர் ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணாங்க. அவங்கள பெரும்பாலானவங்க வந்து ஜல்லிக்கட்டை நேரடியாக பார்த்ததே கிடையாது. அப்ப எது அவங்கள தூண்டுச்சு, எது அவங்கள ரோட்ல நிக்க வச்சுதுன்னா, அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு இருக்கு, அது அவங்க டிஎன்ஏலயே பதிவா இருக்குன்னு நான் நம்புறேன். 1000கணக்கான வருஷமும் அவங்க டிஎன்ஏல அது இருக்கு. அவன் பாட்டன், பாட்டனோட பாட்டன், அவன் மாடு பிடிச்சிருப்பான், மாடு வளர்த்துருப்பான், அவன் மாட்டை குலதெய்வமா பாக்குறான், தன் வீட்டுல ஒரு சாமியா பாக்குறான், வீட்டுல ஒரு மெம்பரா பாக்குறான். அப்படி இருக்கிற அந்த உணர்வை இந்த படைப்புல நாங்க அந்த வாழ்வியல கொடுக்க முயற்சி பண்ணிருக்கோம், அதை கடத்தி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த உணர்வு ஜல்லிக்கட்டை நேரடியா பார்க்காதவங்க அந்த வாழ்வியலை பார்க்கணும்னு நினைச்சா இந்த சீரீஸை பார்க்கலாம். ஏன்னா எல்லா கதைகளையும் இருக்க மாதிரி இதுலயும் வன்மம், வன்முறை, சோகம், சந்தோஷம், சிரிப்பு, காதல் எல்லாமே இருக்கு. ஆனா இதுல காட்டப்பட்டிருக்க வாழ்வியல் இதுக்கு முன்னாடி காட்டப்பட்டது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஜல்லிக்கட்டுனா மாடை டார்ச்சரிங் சாம்பர்னு சொல்லலாம், கேஸ் இருந்தது, ரொம்ப மாடை கொடுமைப்படுத்துறாங்க அப்படிலாம் இருந்தது. அப்படி சொன்னவங்க கூட இந்த சீரீஸை பார்த்தாங்கன்னா தன்னோட மனநிலையை மாத்திப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா இதுல வந்து பியூரா அவங்களோட வாழ்க்கை, அவங்க மாட்டை என்ன அளவுக்கு சாமியா பாக்குறாங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கும் அது வந்து அந்த வாழ்வியல் வந்து கடத்தப்படும் நான் நம்புறேன். கடைசியா ஒண்ணு ஒண்ணு நான் சொல்ல வந்ததெல்லாம் சொல்லிட்டேன். இது ஒரு சின்ன வாய்ப்பு தான். இந்த வாய்ப்புல இன்னும் ஒன்னே ஒரு விஷயம் மட்டும் பதிவு பண்ணிடுறேன், ஏன்னா ஊடகங்கள் இருக்கிறதுனால பதிவு பண்ணிடுறேன். மலமாடுகள் வந்து காட்டுல மேய்ஞ்சா காடு வளம் பெருகும். மலமாடுகள் வந்து மேய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 5000 வருஷமா அது மலையில தான் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆனா இப்ப யாரோ சில தனிமனித தவறுகளால அது என்னவோ தெரியல அது தடை பண்ணிட்டாங்க. தடை பண்றதுனால மலமாடுகள்லாம் இறங்கி தரைக்கு வந்துருச்சு, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம செத்துக்கிட்டு இருக்கு. மலமாடுகள் இறந்துகிட்டு இருக்கு, அந்த இனமே அழிகிற மாதிரி இருக்கு. மாடு மேய்க்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஊடகம் இருக்கிறதுனால இதை நான் பதிவு பண்றேன். இதை நீங்க கொண்டு போய் சேர்த்துங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த ஒரு ரீசன்காக தான் சொல்றேன். மலமாடுகள் திருப்பி மலையில மேய்ஞ்சா அந்த இனம் வாழும், போய் சேர்ந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.